அகரத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது நிர்வாண சாமி என்று அழைக்கப்பட்ட மௌனகுரு சுவாமியுடைய கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் கசவனம்பட்டி என்ற ஊரானது உள்ளது. அங்குதான் இந்த மௌனகுரு சாமி அருள் பாலிக்கிறார். அவர் எப்படி சாமியானார் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன் 12 வயது சிறுவனாக இந்த பகுதிக்கு அவர் வந்துள்ளார். இவர் எதுவுமே ஆடைகளை அணியாமல் வெறும் நிர்வாணமாகவே அங்கு வந்து எல்லா ஊர்களிலும் சுற்றி தெரிந்துள்ளார். அதை பார்த்த பொதுமக்களும் சிறுவன்தானே என்று அச்சிறுவனை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. வயது ஆக ஆக அவர் ஆடை அணியாமலேயே எப்போதுமே நிர்வாணமாகவே ஊருக்குள் வந்து கொண்டிருந்தார். அங்கு இருந்தவர்கள் அவருக்கு ஆடை கொடுத்துள்ளார்கள். ஆனாலும் அந்த ஆடையை அவர் வாங்க மறுத்துள்ளார். ஒரு சிலர் கொடுத்த ஆடையை வாங்கி கொண்டு அதை உடுத்தி கொள்ளாமல் வாங்கி கீழே எரிந்துவிட்டு சென்றுள்ளார். இப்படி ஆடை அணியாததன் காரணமாக அவரை மக்கள் எல்லோருமே முற்றும் துறந்த முனிவராக சாமியாராக பார்க்க தொடங்கினார்கள். நாளடைவில் அவரை வணங்கவும் ஆரம்பித்தார்கள். அவர் புகைப்பிடிக்கும் பழக்கம் உடையவர். மேலும் எப்போதுமே நிர்வாணமாக இருப்பதால் அவரை அப்போதைக்கு நிர்வாண சாமி என்ற ஒரு பெயரை வைத்து வணங்க ஆரம்பித்தார்கள். அந்த சாமியார் அங்கு இருக்கும் யார் கூடவும் பேசவே மாட்டார். அதன் காரணமாகவே அவரை மௌனசாமி என்றும் அழைக்க ஆரம்பித்தார்கள். கடைசியில் மௌனசாமி என்ற பெயரே இன்றைய வரைக்கும் நிலைத்துவிட்டது. அப்போதைக்கு இவரை பார்ப்பதற்காக மக்கள் வரத் தொடங்கினார்கள். அவரிடம் உபதேசம் கேட்கவும் மக்கள் வரத் தொடங்கினார்கள். ஆனாலும் இவர் யார் கூடவும் பேசாமல் மௌனத்தை மட்டுமே அவர்களுக்கு பதிலாக கொடுத்துள்ளார். இந்த ஊரில் ஒரு முத்தாலம்மன் கோவிலானது உள்ளது. எப்போதும் அந்த முத்தாலம்மன் கோவிலிலேயே கட்டிலில் அமர்ந்து இருப்பார் அவர். இப்படி இருக்கும்போது 1982 இறந்து போகிறார். முத்தாலம்மன் கோவிலுக்கு பக்கத்திலேயே சமாதி கட்டி அதை வணங்க ஆரம்பிக்கிறார்கள் அங்கு இருந்த மக்கள். இன்றும் இக்கோவிலில் அவர் பயன்படுத்திய கட்டிலானது அவர் நினைவாக வைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் தினந்தோறும் 4 கால பூஜைகள் நடைபெறுகிறது. அப்படி நடைபெறும்போது சிகரெட்டை அர்ச்சனை தட்டில் வைத்து பக்தர்கள் வழிபடுகின்றனர். மேலும் பூஜையின் போது மௌனகுரு சாமியின் கையில் சிகரெட்டானது வைக்கப்பட்டு பற்ற வைக்கப்படுகிறது. பிறகே பூஜையானது தொடங்குகிறது. இக்கோவிலில் இருக்கும் மூலவரான மௌனகுருவிற்கு ஒரு சிகரெட்டை வைத்து நேர்த்திக்கடன் செய்வது என்பது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பார்க்கப்படுகிறது. இதனாலேயே இங்கு மக்கள் தினந்தோறும் வந்து மௌனகுருவை வழிபட்டு செல்கின்றனர். இவர் எந்த வயதில் முக்தி அடைந்தார் என்ற தகவல் சரியாக தெரியவில்லை. ஆனாலும் 12 வயதில் இந்த ஊருக்கு வந்து 1982 வரை அவர் அங்கு வாழ்ந்து முக்தி அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. இதுவே நிர்வாணசாமி என்று அழைக்கப்பட்ட ஜோதி மௌனகுரு சுவாமியுடைய வரலாறாகும். மேலும் அவர் எப்போதுமே சிகரெட்டை பிடித்து கொண்டே இருப்பதால் இக்கோவிலில் பிரசாதமாக சிகரெட் சாம்பலுடன் சிறிதளவு திருநீரு இணைத்து கொடுக்கிறார்கள். சிகரெட் பிரசாதமாக கொடுப்பதற்கு அங்குள்ள பக்தர்கள் என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால், ஒருவர் புகைப்பிடிக்கும் போது சிகரெட்டானது எப்படி கரைந்து சாம்பலாகிறதோ அதேபோல இவரை வணங்கியவருக்கு இருக்கும் பிரச்சனையானது காலப்போக்கில் கரைந்து சாம்பல் போல் ஆகிவிடும் என்று இங்கு வரும் பக்தர்கள் முழுமையாக இவரை நம்புகிறார்கள். கடன் பிரச்சனை நீங்குவதற்கும் முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்குவதற்கும் இங்கு பக்தர்கள் வருகை தந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். இதுவே நிர்வாணசாமி என்று அழைக்கப்படும் மௌனகுரு சுவாமியுடைய வரலாறாகும். மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.